Hello friends, இன்னைக்கு நம்ம ஆரி வர்க் பார்த்தோம். ஒரு சிம்பிள் டிசைன் ப்лауஸ் தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு போட் neck இருக்குது. இதுல வந்து chain stitch வந்து 3 layer போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு இதுல வந்து டைமண்ட் ஷேப்ல வந்து கட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து chain stitch போட்டுட்டு மேல வந்து லோடிங் ஸ்டிட்ச் போட்டுக்கணும். லோடிங் ஸ்டிட்ச் போட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிள் டிசைன் தான், சும்மா ஒரு சமிக்கி ஒர்க் டிசைனு. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பெரிய ஸ்டோனு, அடுத்து சுகர் பீட்ஸு, அடுத்து வந்து ஸ்டோன் செயின், அடுத்து சுகர் பீட்ஸு, அடுத்து ஒரு லேயர் வந்து செயின் ஸ்டிச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சக்ரி. அந்த சக்ரியில் வந்து மேலே ஒரு ஸ்டோன் போட்டு இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நடுவில் வந்து ஸ்டோன் செயின், ரெண்டு பக்கமும் வந்து சுகர் பீட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் பீட்ஸ் வச்சு லைனு. நெக்ஸ்ட் வந்து இதில் இந்த சம்கியில் உள்ள பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு, அடுத்து வந்து ஸ்டோன் ஒர்க்கு, அடுத்து வந்து கிளாஸ் பீட்ஸு, அடுத்து வந்து டியூப் பீட்ஸு, அடுத்து ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சு, லாஸ்ட்டாக அந்த சம்கியோட அந்த கீழே வந்து ஒரு பியல் பேர்ட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சு சுற்றியும் சுகர் பீட்ஸ் வச்சுருக்கு. மேலே வந்து அதுக்கு அடுத்து அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு கட் ஒர்க் டிசைனுங்கனால இந்த டிசைன்லாம் போட்டுட்டு இது வந்து கட் ஒர்க் பண்ணி பின்னாடி வந்து ஃபஸ்ட்டு ப்ளூவில் ஒட்டிட்டு அப்புறம் வந்து ஒரு லேயர் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம், நார்மல் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஸ்லீவ் போர்ஷன். ஸ்லீவ்லேயும் அப்படி தான், நடுவில் ஒரு சம்கி தொங்குற மாதிரியும் அப்புறம் வந்து ரெண்டு லேயர் இதுவும் அதே மாதிரி தான் ஒட்டி இது பண்ணியிருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு, அடுத்து ஒரு சுகர் பீட் ஸ்டிச்சு, அடுத்தது ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு. இதுதான் ரெண்டு இருக்கும், ரெண்டு ஸ்லீவுமே இந்த டைப் தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு அதே மாதிரி மூணு லைன் வந்து செயின் ஸ்டிச்சு, அடுத்து சுகர் பீட்ஸு, அடுத்து வந்து ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பேக் இதுக்கு வச்சுருக்கிற அதே ஸ்டோனு ஃப்ரண்ட்டுக்கு, ஃப்ரண்ட்டில் அந்த பெரிய ஸ்டோன் வச்சு சுற்றியும் ஒரு சுகர் பீட்ஸ் லைனு, அடுத்து வந்து ஸ்டோன் செயின், அடுத்து வந்து சுகர் பீட்ஸ் லைனு, ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின், அடுத்து ரெண்டு பக்கமும் சுகர் பீட்ஸ். இது பேக் டிசைன், இது ஃப்ரண்ட்டு, இது ஸ்லீவ் போர்ஷன்.